அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி ரொம்பவே அற்புதமான ஒரு அம்மனுடைய காட்சி. அதாவது இந்த அம்மன் கர்ப்பிணி ரூபத்தில் படுத்திருக்கக்கூடிய அம்மனை தான் நாம் பார்த்தோம். இந்த காட்சி ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொல்லக்கூடியது, தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சாதாரணமாக அம்மன் கோவில்களில் அம்மன் அமர்ந்திருப்பது போலோ அல்லது நின்றிருப்பது போலோ அல்லது படுத்திருப்பது போலோலாம் பார்த்துருக்கோம். ஆனால் கர்ப்பிணி அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது அழகான ரூபத்தில் அழகான ஒரு அலங்காரத்தோடு இந்த அம்மன் இங்கு படுத்தவாறு நமக்கு காட்சி கொடுக்கிறாங்க, ஆசிர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாத யாருமே இந்த அம்மனை போய் வழிபட்டாங்க அப்படின்னா விரைவிலேயே அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது தான் ஒரு தனி சிறப்பு. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அம்மனுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிடுங்க, அல்லது கர்ப்பிணி அம்மனுக்கு போற்று என்று இந்த வாசகத்தை பதிவிட்டீங்க அல்லது உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், நிச்சயமாக அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும். இதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த அம்மனை வந்து வழிபட்டுட்டு வேண்டிய வரம் கிடைத்த பிறகு இந்த அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடனும் செலுத்திட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த அம்மனுடைய மகிமைகள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்மன் நிறைமாத கர்ப்பிணி அம்மன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நிறைமாத ஒரு பெண்மணி எப்படி இருப்பாளோ அதே போல் இந்த அம்மனுக்கு சிலை வடிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருது. குறிப்பிட்டு இந்த அம்மனை வழிபடும் போது குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. அதாவது என்னதான் மருத்துவ ரீதியாக நாம் கையாண்டாலும் கூட பெரிய அளவில் பலன் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிறைய பெண்களுடைய ஒரு கவலையாகவே இருந்து வருது. அந்த வகையில் அந்த கடவுளுடைய அனுகிரகமும் இருக்கக்கூடிய வகையில் இந்த அம்மன் இங்கு வீற்றிருக்காங்க. இந்த அம்மன் சென்னை குரோம்பேட்டை அருகில் அமைந்திருக்கக்கூடிய நாகல்கேணி அம்மன் திருக்கோவில். இந்த ஆலயத்தை தான் தோன்றி சமயபுரம் முத்துமாரி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த அம்மனுடைய ஒரு சிறப்பான வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து நேர்த்தி கடன் செலுத்திட்டு போகிறாங்க. அதாவது முதல்ல குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதன் பிறகு குழந்தை பெற்ற பிறகு இந்த குழந்தைக்கு இங்கே வந்து நேர்த்தி கடன் செலுத்திட்டு போகிற வகையில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த அம்மன் 18 அடி நீளவாக்கில் பாம்பு புற்றின் மேலே கர்ப்பமாக படுத்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இங்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஆலயம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்குது. இந்த அம்மன் தாய் கர்ப்பமாக இருந்த நிலையில் வீற்றிருப்பதால் கர்ப்பமான பெண்களும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் தான் அதிகமாக இந்த கோவிலுக்கு வர்றாங்களாம். இதே போல் நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 5 வருடங்கள் குழந்தை இல்லாத தம்பதியினர் கூட இங்கு வந்து அதன் பிறகு குழந்தை வரம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு இந்த கோவிலினுடைய சிறப்பு பற்றி தெரிந்தவங்க நிறைய பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தற்போது குழந்தை வரம் கிடைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னும், குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க சுகப்பிரசவம் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பெண் குழந்தை மட்டும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆண் குழந்தை வேண்டும் அப்படிங்கிற வரமும் இங்கு வந்து கேட்கப்படுது. அதே போல் ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு பெண் குழந்தை அந்த பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கு வந்து வேண்டிக்கிறாங்க. அதே போல் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன வரம் வேண்டி வந்தாங்களோ அதனுடைய பயன் இங்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கிறது அப்படின்னும், இங்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அந்த வகையில் நாமும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த கோவிலினுடைய மகிமையை எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே குழந்தை வரம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை வரம் அப்படி இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த கோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் குழந்தை வரம் தரக்கூடிய கர்ப்பிணி அம்மன் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது புட்லூர் அம்மன் தான். இந்த கோவில் எப்படி பிரசித்தி பெற்றதோ அதே போல் புட்லூர் அம்மனும் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் தான்.
திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ராமபுரம் ஊருக்கு நடுவில் புட்லூர் அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூங்காவனத்தம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த அம்மனும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புட்லூர் திருக்கோவிலினுடைய சிறப்பே இந்த அம்மன் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறை மாத கர்ப்பிணியாக வாய்ப்பிழந்தவாறு மல்லாந்து படுத்திருப்பது போன்று பக்தர்களுக்கு இந்த பூங்காவனத்தம்மன் காட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. புட்லூர் பூங்காவனத்தம்மன் என்ற வார்த்தையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நிச்சயமா நன்மையே நடக்கும். அதே போல மல்லார்ந்து படுத்திருப்பது போல பக்தர்களுக்கு இந்த பூங்காவனத்தம்மன் காட்சி கொடுக்குறாங்க. இதனாலேயே குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த புட்லூர் அம்மனை வணங்கி குழந்தை பிறக்கும் என்பது மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான வேண்டுதலுக்காகவும் பூங்காவனத்தம்மனை தேடி நாள்தோறும் மக்கள் வர்றாங்க. இந்த திருக்கோவிலில் மூலவராக அங்காள பரமேஸ்வரி அம்மன், விநாயகர், தாண்டவராயன் ஆகியோர் இருக்காங்க. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலினுடைய தலவிருட்சமாக வேப்ப மரம் இருக்கு. கோவிலுக்கு எதிரே பக்தர்கள் நீராட பிரம்மாண்டமான குளமும் அதற்கு அருகிலேயே பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு செய்ய இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே மட்டும் இல்லாமல் இங்கு பிரார்த்தனை முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிலில் நீராடி ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி 11 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு 9 வாரங்கள் செய்வதன் மூலமாக அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஐதீகம். விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாசிவராத்திரி, மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய மயான கொள்ளை, ஆடி வெள்ளி மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய தினங்களில் திருக்கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டம் ரொம்பவே வெகு விமர்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக்தியும் சிவனும் ஒரே இடத்துல சேர்ந்திருப்பதால் அம்மன் எதிரெதிரே நந்தி பகவான் இருப்பது இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு. பிற அம்மனுடைய ஆலயங்களில் மூலவர் எதிரே சிம்ம வாகனம் தான் இருக்கும். ஆனால் இந்த புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது சக்தியும் சிவனும் சேர்ந்து உள்ளபடியால் எதிரில் நந்தி பகவான் இருப்பார். இதுவே இந்த கோவிலினுடைய மாபெரும் சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அந்த மனநிலையில் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அம்மன் தான் இந்த அம்மன். மனம் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் அம்மனுக்கு நம்மை அழகாகவும் அன்பின் வடிவமாகவும் காட்சி கொடுப்பாராம். நாம் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இருந்தால் இந்த அம்மனும் அப்படியே நமக்கு காட்சி கொடுப்பாங்களாம். நம்மளுடைய ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் அகற்றி நம்மையும் அன்புமயமாக செய்வாள் இந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூங்காவனத்தம்மனுடைய கோவிலுக்குள்ளே கால் வைக்கிற போது இந்த அத்தனை உணர்வுகளையும் ஒரு சேர நம்மளால் உணர முடியும். மஞ்சளும் குங்குமமும் வேப்பிள்ளையும் மணமணக்கக்கூடிய இந்த சன்னதிக்குள்ள நிறை மாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கிறாள் இந்த பூங்காவனத்தம்மன். அந்த திருவுருவத்தை தரிசிக்கும் யாருக்குமே உச்சி முதல் பாதம் வரையிலான சிலிர்ப்பு சில நொடிகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறை மாத கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்து மலர்ந்த நிலையில் படுத்திருக்கக்கூடிய அந்த அம்மனை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தான் மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனால் குழந்தைக்காக மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேண்டுதல்களும் இந்த பூங்காவனத்தம்மனை தேடி வரக்கூடிய மக்கள் செய்வாங்க. கடவுள் பற்று என்பதே ஒரு விதமான நம்பிக்கையாகத்தான் இருக்குது. கோவிலுக்கு செல்கிற போது அந்த அமைதியும் ஆரவாரமற்ற சூழ்நிலையும் நம்மை பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். மனதும் உடலும் அமைதியாக இருந்தாலே எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயில் வாசனையும் இனி எல்லாமே சுகமே என்று எண்ணமும் சேர்ந்து பிரச்சனையினுடைய தீவிரத்தை பாதியாக குறைத்து விடுமா. கோயிலை விட்டு வெளியேறும் போது மனம் லேசாகி கடவுளுடைய நம்பிக்கையின் பின்னணியில் நாமும் இந்த கோவிலுக்கு வருவோம். அதுதான் உளவியல் ரீதியான உண்மை. அப்படி பார்த்தா புட்லூர் பூங்காவனத்தம்மன் கூட மிகச்சிறந்த உளவியல் நிபுணர் என்றே சொல்லலாம். அந்த அம்மனிடம் வேண்டுதலை முன்வைக்க எலுமிச்சம்பழங்களுடன் நாம் செல்ல வேண்டும். ஏழை பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழம் மட்டுமே அனுமதி. அப்படி அந்த ஒற்றை எலுமிச்சம்பழத்தால் ஒரு குழந்தை வரம் கிடைக்கிறது என்றால் அது மாபெரும் ஆச்சரியம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் புட்லூர் பூங்காவனத்தம்மன் பற்றியும் நாகல்கேணி அம்மன் பற்றியும் இந்த கர்ப்பிணி அம்மன்கள் பற்றி ரொம்பவே சிறப்பான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய அம்மன் கோவில்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறை மாத கர்ப்பிணி அம்மன் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.